இனியா சீரியல பரபரப்பான ப்ரமோல என்னெல்லாம் இனி எடுத்து ப்ரமோல பார்த்துருச்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாயாவை பிடிக்கிறதுக்காக நம்ம விக்ரம் படுற பாட பார்க்கும்போது வேதனையை தாங்க கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. எந்த ஒரு கேஸுமே சும்மா சாதாரணமாக சொடுக்க போற நிமிஷத்துல பட்டார் பட்டார முடிக்கிற நம்ம விக்ரம் சாருக்காக இந்த மாயாவுடைய கேஸு பயங்கரமா தண்ணி காட்ட தான் வைக்குது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்களுடைய ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க, இன்க்ளூட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கூட சரி. அந்த ஒரு சூப்பரான ஒரு கான்ஸ்டபிள் அப்படியே இங்க நடக்கிறத அப்படியே படம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க மாயாவுக்கு. இன்னொரு பக்கம் தீனதயாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீனதயாலன் மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அடிச்சு கொடுத்தாச்சு. இனி கமிஷனரை மீட் பண்ணும், அதுக்கான ப்ராசஸ்ல இறங்கணும். இந்த விஷயம் நம்ம விக்ரம் காதுக்கு போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வெடிக்க போகுது? விக்ரம் சார் அதுக்கு முன்னாடியே மாயாவை போட்டு வலை வீசி பிடிக்க போறாங்களா? ஏன்னா இப்போ அங்க இருக்கிற ஒரு விஷயம் நம்ம சுபாஷ்க்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சோ அது மூலமா இனி இந்த பேங்க்கு வரப்போறதா விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பேங்க்ல வச்சு மாயாவை மடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த ஒரு மாஸ்டர் பிளானாகவே வச்சிருக்காரு. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க கான்ஸ்டபிளும் சரி உடனுக்குடனே அந்த செய்தியை மாயாவுக்கு அனுப்புறாங்க. மாயாவும் சரி இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட நேரடியாக பேச முடியாது, ஸோ நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் இங்கே நம்ம விக்ரம் சாரும் சரி அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் நம்ம சுபாஷ் எல்லாருமே அவங்க அந்த மாயாவை வளைச்சு பிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் அவங்க காதுக்கு போய் அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆக போகிறது உறுதி தான். அதையும் தாண்டி விக்ரம் அதை மாயாவை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேட்டைகள் தொடரப்போகுது? அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் மாயாவுக்கு உதவுறாங்க, அது யாராக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தில் கான்ஸ்டபிள் மாட்டியிருக்காங்க. இன்னும் தீனதயால் மாட்டவே இல்லை, கண்டிப்பாக அடுத்தடுத்து மாற்றத்துக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் நம்ம யாழினால எந்த ஒரு விஷயத்தையுமே மூடி மறைக்கிறதுக்காக முடியவே முடியாது. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இனியா எப்படி இருக்கா அப்படிங்கிறத தாண்டி அவங்க வயிற்று வர குழந்தைய அப்பப்போ விசாரிக்கிறது தான் நம்ம யாழினியுடைய பெரிய டியூட்டியாகவே இருக்குது. ஏன்னா நல்ல செய்வத்துக்குன்னு தப்பிக்கிறதுக்கு இனியாவுடைய குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால. நல்ல சிவமும் சரி சில சமயங்களில் இனியா மேலே ஒரு பாசம் வந்தாலும் அதை அப்படியே வேஷமாக ஆக்கிறதுக்கு அமுதவழி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த விஷத்தை திணிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே இந்த யாழ்னியும் சரி என்னடா இது ரொம்ப நேரம் ஆயுமே ஃபோனை காணுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம இனியா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இனியா கிட்டே பேசுகிறது அப்படியே ஒட்டு கேட்டுட்ருக்காங்க இந்த அமுதவழி. அப்போ தான் தெரியுது இனியா மாசமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். நம்ம கௌரி அம்மாவும் இவ ஏன் ஒட்டு கேட்டுட்ருக்கா, ஒரு வேளை வெண்ணத்தை உளறி தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு டென்ஷனாக இருக்கும் போது தான் திடீர்னு நம்ம கௌரி அம்மாவும் என்ன யாழ்னி நீ என்ன அப்படி பேசிகிட்டு இருந்த, ஏதோ நீ பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே ஒட்டு கேட்டுட்ருக்காளே அப்படின்னு கேட்க என்ன கேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்து தெரிச்சு போய் இருக்கும் போது தான் இனியா மாசமாக இருக்கா அவ்வளோதானே, இதுக்கே யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க, அதை தானே பேசிட்டு இருக்காவ இல்லைன்னா இப்படி பேசுவாளான்னு சொல்லி போட்டு வாங்க பாக்குறாங்களா இல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறாங்களா அப்படிங்கிற குழப்பத்துக்கு நடுவில் இனி அடுத்தடுத்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.